உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் சூப்பராக இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த விசேஷித்த வார்த்தை, கர்த்தர் கொடுக்கிற இந்த வேத வசனத்தின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்க என்பது அநேகர் எங்கிட்ட சொல்கிறத வைத்து அதை கேட்கும்பொழுது ரொம்ப சந்தோஷப்படுறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலையும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஏசாயா 58:8 கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பின்னாலே காக்கும் அப்படிங்கிற வார்த்தை இன்றைக்கு உங்களுக்காக கர்த்தர் தருகிறார். பின்னாலே காக்கும் எது? கர்த்தருடைய மகிமை. யாரை? உன்னை என்று வேதவசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு நம்மை காப்பதற்கு எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. எதுவுமே நம்மளை காப்பாற்றுகிறது இல்லை. படித்த படிப்பு நம்மை காப்பாற்றுகிறது இல்லை. மருத்துவ படிப்பே மருத்துவர்களை காப்பாற்றவில்லை. குடும்பத்தில் மருத்துவர்கள் இருக்கிறாங்க, ஆனால் அதே குடும்பத்தில் எதிர்பாராத விதமான மரணங்கள் வருகிறது. படித்த படிப்பு மருத்துவ படிப்பு காக்கிறது இல்லை. சேர்த்து வைத்த சொத்து காக்கிறது இல்லை. கோடி கோடியாய் பணம் இருந்தும் காக்கப்படாத பிள்ளைகள் ஏராளம் இருக்கிறார்கள். ஜீவனை காக்க முடியாதபடி மரித்து போனவர்கள் ஏராளம். தொழில் இருக்கிறது, வருமானம் இருக்கிறது, காக்கப்பட முடியலை. இன்றைக்கு காக்கப்பட வேண்டுமானால், நீங்களும் நானும் பிரயாணத்தில் காக்கப்பட வேண்டுமானால், நீங்களும் நானும் வாழ்க்கை பயணத்தில் காக்கப்பட வேண்டுமானால், நீங்களும் நானும் செய்கிற தொழில் கையின் பிரயாசத்தில் காக்கப்பட வேண்டுமானால், ஒரு நாள் நம்முடைய பிரயாணம் வாகனத்தில் செல்லும் பொழுதெல்லாம் காக்கப்பட வேண்டுமானால், ஒருவராலே மட்டுமே முடியும். வேதவசனம் தெளிவாய் சொல்கிறது, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று சொல்லப்படுகிறது. காக்கப்பட்டால் ஒழிய காக்கப்பட முடியாது. காக்கிறது எது? கர்த்தருடைய மகிமை என்று வேதவசனம் சொல்கிறது. கர்த்தருடைய மகிமை நம்மளை பாதுகாக்குமே ஆனால் நாம் காக்கப்படுவோம். அதுவும் கர்த்தருடைய மகிமை எங்க காக்குமா? உன்னை பின்னாலே காக்கும். பின்னாலே காக்கும். முன்னால நம்ம பார்த்துட்டு போயிடலாம், பின்னால் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு கண் எங்கே இருக்குது? முன்னால் தான் இருக்குது. பின்னாலிருந்து தான் ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா அதை நம்ம பார்க்க முடியாது. எதிர்பாராத விதமாக மரணத்தை சந்திக்க நேரிடுகிறது. அப்படி தானே பாருங்கள், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாட்களில் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிற தேவப்பிள்ளையே, எப்படியாகில் நான் காக்கப்படணும் சொல்லி அங்கலாய்க்கிற தேவப்பிள்ளையே, எதையாவது செய்து நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் காக்கப்படணும் சொல்லி விரும்புகிற தேவப்பிள்ளையே, உங்களை காக்கிறது எதுனா கர்த்தருடைய மகிமை தான் உங்களை காக்கும். வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று சொல்லப்படுகிறது. அந்த உன்னை என்று சொல்லுகிற நபர் யார்? அதுக்கு முந்தின வசனத்தில், 7 ஃபுல்லாக பார்க்கும் பொழுது சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு உகந்த உபவாசம் இருக்கிற பிள்ளைகளைத்தான் கர்த்தருடைய மகிமை பின்னாலே காக்கும். திரும்ப சொல்கிறேன், கர்த்தருக்கு உகந்த உபவாசம் இருக்கிற பிள்ளைகள். எல்லாரும் உபவாசம் இருக்கிறோம், நிறைய பிள்ளைகள் உபவாசம் இருக்கிறோம். உபவாசம் இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் கர்த்தருடைய மகிமை பின்னாலே காக்கும் என்று சொல்லலை. கர்த்தருக்கு உகந்த உபவாசம், உபவாசம் எப்படி இருக்கணும் அப்படி அங்கிறது இந்த வசனத்தில் நிறைய காரியங்கள் மேலே உள்ள வசனத்தை வாசித்து பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எது? க
கர்த்தருக்கு உகந்த உபவாசம். பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவனை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் அப்படின்னு. உபவாசம், கர்த்தருக்கு உகந்த உபவாசம் எதுங்கிறது ஏழாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருக்கு உகந்த உபவாசம் இருப்பீர்களே ஆனால் கர்த்தருடைய மகிமை உங்களை பின்னாலே காக்கும். இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு உகந்த உபவாசம். என் உபவாசம், நான் இருக்கிற உபவாசம் ஆண்டவருக்கு உகந்ததாய் இருக்கிறதா இல்லையா? இன்னைக்கு இருக்கிற மாதிரி மாற்றிக்கொள்வோம். கர்த்தருடைய மகிமை உங்களை பின்னாலே காக்கும். அவர் காக்கும் பொழுது, கர்த்தர் காக்கும் பொழுது, கர்த்தர் நகரத்தை காவாராலாகில் காத்திருக்கிறது அவருடைய பிரயாச விருதா, காவலாளர்கள் விழித்திருக்கிறது விருதா. கர்த்தர் தான் காக்கணும். கர்த்தர் உன் போக்கை வரத்து இது முதல் என்னென்னைக்கும் காப்பா, கர்த்தர் காக்கணும். பின்னாலே காக்கணும்னா அவர் குகந்த உபவாசத்தை இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இதனாளிலும் கூட ஆண்டவரே, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகள் நீங்க காக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட யார் 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 உமக்கு உகந்த உபவாசம் இருக்க தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, உபவாசம் இருக்கிற நாட்களில் என்ன செய்ய வேண்டும் என்பதை என் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமா நீங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. ஏதோ பேருக்கு கடமைக்கு என்று சொல்லி உபவாசம் இருக்காதபடி உமக்கு உகந்த உபவாசம் இருக்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. அதன்படி பிள்ளைகள் உபவாசம் இருந்து ஆண்டவரே உம்முடைய மகிமை பிள்ளைகளை பின்னாலே காக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிரயாணத்துல காத்து கொள்ளுங்க, வேலை பார்க்கிற இடத்துல காத்து கொள்ளுங்க, உடைய கையின் பிரயாசத்துல காத்து கொள்ளுங்க, பொருளாதாரத்துல காத்து கொள்ளுங்க, சரீர ஆரோக்கியத்துல காத்து கொள்ளுங்க. ஆண்டவரே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. எந்த காரியத்துல காக்கப்பட வேண்டுமோ என் ஆண்டவர் பிள்ளைகளை காக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னத்துக்குள்ள பிள்ளைகளை மூடிக்கொள்ளுங்க. இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க. மீட்பரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு உகந்த உபவாசம் இருங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தருடைய மகிமை பின்னாலே காக்கும். காட் பிளஸ் யூ.